வணக்கம் தூத்துக்குடி நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் அதில் காவல்துறை பதிமூணு பேரை சுட்டுக் கொன்றது அதற்கு பிறகு உள்ள மாபெரும் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அதை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலே ஸ்டெர்லைட் வழக்கு தொடுத்தது இதை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்த ஆலை எந்த அளவிற்கு மாசுபடுத்தி இருக்கிறது இது மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விசாரிப்பதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டது அந்த குழு முதலிலே தூத்துக்குடியிலே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையிலும் அதை சுற்றியுள்ள உள்ள பகுதியிலும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள் அதன் பிறகு சென்னையிலே தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வாரத்திற்கு முன்பு ஸ்டெர்லைட் ஆலை தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள் கடந்த மூன்று நாட்களாக ஸ்டெர்லைட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் அரசு தரப்பு உட்பட அனைவரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அரசு தரப்பிலே உச்ச முன்னாள் அரசு தரப்பிலே உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் அதற்போக இடையீட்டு மனுதாரர்கள் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேராசிரியை பாத்திமா அவர்களுடைய வழக்கறிஞர் பூங்குழலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அர்ஜுனன் அவருடைய வழக்கறிஞர் சுப முத்துராமன் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பாக வழக்கறிஞர் சுரேஷ் தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நான் உட்பட அனைவரும் நம்மளுடைய வாதங்களை முன்வைத்தோம் இதிலே இந்த தொழிற்சாலை இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக சட்ட விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு ஆலையாக இருக்கிறது சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆலை இல்லை அடிப்படையான விதிமுறை மீறல்கள் எதையும் அவர்கள் கைகொள்வதில்லை உதாரணத்திற்கு அங்கே கிரீன் பெல்ட் என்று அதை சுற்றி பசுமை வளையம் ஏற்படுத்த வேண்டும் என்று சட்ட விதிகள் இருக்கிறது இது ஏற்கனவே வழக்குகள் நடந்து பசுமை அந்த அளவை பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு முடிவாகிவிட்டது இருநூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் சுற்றளவில் சுற்றி அந்த ஆலையை சுற்றி இருக்க வேண்டும் என்பது முதலில் இருந்த விதி ஆனால் அவ்வளவு இடமில்லை என்று இருபத்தைந்து மீட்டராக மாற்ற சொல்கிறார்கள் தமிழக மாசுக்கட்டுப்பாடு வரையை மாற்றுகிறது ஆனால் ஆலையை சுற்றி இல்லாமல் ஒரு ஓரத்தில் இருக்கிறது அது இது அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் முன்வைக்கப்பட்டது அப்படி என்றால் நாங்கள் அதை அதை மாற்றிக்கொள்கிறோம் முழுவதுமாக வைத்துக் கொள்கிறோம் என்று இந்த ஆலை உடனடியாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறது ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அந்த மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தை செல்வாக்கு செலுத்தி மாற்றி இருக்கிறார்கள் அப்படி மாற்றிய பிறகும் சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த பசுமை வளையத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை அந்த ஆலையை பற்றி மிக அழகாக பச்சை நிறங்களிலே படங்கள் கொடுக்கிறார்கள் எவைகளும் அதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லை இதை போல பசுமை தீர்ப்பாய இதை போல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்தவரை சில காரணங்களுக்கு கொண்டு இந்த ஆலையை மூடியிருக்கிறார்கள் அதில் முக்கியமானது காப்பர் கழிவுகளை கண்ட இடங்களிலே கொட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு இடங்களிலே லட்சக்கணக்கான டன்களை கொட்டியிருக்கிறார்கள் அந்த கழிவுகளை எல்லாம் எடுக்கும்படி பல நேரங்களில் வழிகாட்டுதல் கொடுத்தும் எடுக்கவில்லை அதற்கு விளக்கம் என்னன்னா அது பாதிப்பு ஏற்படுத்தாது என்கிறார்கள் பாதிப்பு ஏற்படுத்தாத குறைவாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அதற்கு சிமெண்ட் ஆலைகளுக்கோ இல்லை என்றால் தார் சாலைகள் அமைப்பதற்கோ அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் லட்சக்கணக்கான டன் வேறு வேறு நபர்களிடம் வித்துவிட்டோம் என்று ஒரு கணக்கு காட்டுகிறார்கள் ஆனால் அவைகள் எடுக்கப்படாமலே இருக்கிறது அதற்கெல்லாம் அப்படியான ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்து அவர்கள் அந்த இடங்களிலே அந்த காப்பர்கழிகள் கொட்டப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஜிப்சத்திற்கு என்று ஒரு குளம் இருக்கிறது அது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அதை அகற்ற வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே பல ஆண்டுகளாக எடுக்காமல் வைத்திருக்கிறார்கள் அந்த குளத்தை பெரிதாக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாடு வழிகாட்டி இருக்கிறது அதை அவர்கள் செய்யவில்லை மேலும் காற்றினுடைய மாசுபாடு அளவு என்ன அளவில் இருக்கிறது என்ற என்பதற்கு அவர்களுக்கு அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இந்த நிறுவனம் சமர்ப்பிக்கவில்லை ஆபத்தான நச்சு கழிவுகள் இவைகளை இவைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு முறையாக அனுமதி பெற வேண்டும் இந்த ஆலை ஐந்து ஆண்டுகளாக அனுமதி பெறாமல் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த அது எந்த நிறுவனங்களோடு செய்த ஒப்பந்தங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு என்று மாசுக்காட்டுப்பாட்டு வாரியம் வழிகாட்டி இருக்கிறது ஆனால் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் கொடுக்காமல் ஐந்து ஆண்டுகள் இழுத்தடித்திருக்கிறார்கள் இதை வழக்கறிஞர்கள் பல்வேறு வகையிலே வழக்கறிஞர் பூங்குடி அவர்கள் சொல்லும்போது கூட சுவன் என்ற ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நச்சுக்கழிவை தான் பயன்படுத்தக்கூடிய அதற்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வேறொரு நச்சுக்கழிவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அவருடைய ஆவணங்கள் மூலமாக தெரிகிறது அதே போல அவர்கள் எவ்வளவு உயரத்திலே அந்த சிம்னியை பயன்படுத்த வேண்டும் என்பது அவைகளையெல்லாம் அவைகளெல்லாம் சட்ட விதிமுறை அவைகளையெல்லாம் அவைகளெல்லாம் மீறி இருக்கிறார்கள் இந்த ஆலை தொடங்கிய நாட்களிலிருந்து சட்டத்தை மீறுகிறார்கள் எந்த முறையான வழிகாட்டுதலையும் பின்பற்றுவதில்லை இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதனுடைய நச்சு கழிவு இவைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று இந்த அனுமதி இல்லாமல் இருப்பதனால் அவைகளில் பெரும்பாலான விஷயங்களை அவர்கள் ரகசியமான முறையிலே பல்வேறு இடங்களில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஸ்க்ரப்பர் கேக் போன்றவைகள் இடிபி கேக் போன்றவைகள் பதினாயிரம் மில்லியன் டன் தான் உற்பத்தி செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மொத்த உற்பத்தியான அளவை ஒப்பிட்டு பொழுது அது முப்பதாயிரம் டன்களுக்கு மேலாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த முறையான அனுமதி இல்லாததால் அவர்களை எங்கேயோ பதுக்கி வைத்திருக்கார்கள் இவைகளெல்லாம் முறையாக இந்த கழிவுகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான பணம் செலவாகும் இந்த பணத்தை லாபமாக ஈட்டும் நோக்கத்திற்காக பல்வேறு விதிமுறை மீறல்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது நச்சு இதனால் சுற்றுப்புறங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கிறது அதை தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்விலே மிகப்பெரிய அளவிலே கடந்த அந்த ஆலையை மூடிய பிறகு அங்கு காற்று மாசு குறைந்திருக்கிறது என்று அதனுடைய ஆய்வு சொல்கிறது இதையெல்லாம் தமிழக அரசு தன்னுடைய வாதத்திலே முன்வைத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது காற்றை மாசுபடுத்தி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மாசுபடுத்தி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மண்வளம் மாசுபட்டிருக்கிறது குமரட்டியாபுரம் தெற்கு வீரபாண்டியபுரம் போன்ற நகர போன்ற கிராமங்களில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்பு இயல்பாக அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கும் அவர்களுடைய புழக்கத்திற்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்று என்ன நிலைமை அந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு போகிறது ஸ்டெர்லைட் ஆலை அந்த கிராமங்களுக்கு எல்லாம் தண்ணீர் சப்ளை செய்கிறது இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஸ்டெர்லைட்டுக்கு என்ன வேலை ஏனென்றால் அவர்கள் மாசுபடுத்தியது இதற்கு எதிர்ப்பு விடக்கூடாது என்று மக்களை காக்கா பிடிப்பதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இந்த மக்களை காக்கா பிடிக்கும் நடவடிக்கைகளை எல்லாமே நீ இந்த குழுவின் முன்பாக முன்வைத்தோம் அங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்களுக்கு பணம் கொடுப்பது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கல்வி கல்விக்கு உதவித்தொகை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து மக்களை சரி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து மக்களை சரி அனைத்து வேலைகளையும் இறங்கி இருக்கிறது எப் எதற்கு பிறகு ஸ்டெர்லைட் மூடிய பிறகு ஆனால் முன்மையான முறையிலும் முறையாக வகையிலே அந்த கழிவுகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் சட்டப்பூர்வமாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இதே போல மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய வேலைகளை மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள் அப்படி கல்வி தொகை தருகிறோம் என்ற பெயரிலே மக்களிடம் லட்சக்கணக்கான படிவங்களை கொடுத்து வாங்கி அந்த விவரங்களை வைத்துதான் ஒன்றரை லட்சம் மக்கள் இதை இதை ஸ்டெர்லைட்டாலே வேண்டும் என்று மனு கொடுத்ததாக வந்து நீதி இந்த குழுவின் முன்பாக வாதிடுகிறார்கள் ஆகவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் இவர்கள் முறையாக இந்த மாதிரி பல்வேறு திருவிழாக்கள் கோயில் விழாக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் பத்திரிகையிலே செய்தியாக வந்திருக்கிறது அவைகளையெல்லாம் புகாராக காவல் நிலையத்திலே பகுதியில் உள்ள மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனம் இப்படி மக்களை பிளவுபடுத்துவதற்கும் மக்களிடத்தில் சண்டையை மூட்டுவதற்கும் இந்த லஞ்ச லாவணிய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் இவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆபத்தான கழிவுகளை தனியாக சில இடங்களிலே டம்ப் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இன்று நாம் வாதத்தை முன்வைத்த பொழுது ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலே நிலத்தடி நீரில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை எடுத்து ஒரு ஆய்வகத்திலே அனுப்பி அதற்கு ஏப்ரல் மாதத்திலே ஒரு ரிப்போர்ட் தரப்பட்டிருக்கிறது அந்த ரிப்போர்ட் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் நிலத்தடி நீர் மாசுபட்டு இருக்கிறது என்பதை முன்வைத்தோம் அதற்கு பிறகு இந்த சிறப்பு ஆய்வுக்குழு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே தமிழக அரசு இந்த குறிப்பிட்ட இடத்திலே இவர்கள் டம்ஸ் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நச்சு கழிவுகளை பற்றி விசாரித்து அது பற்றி அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஆலை அனைத்து சட்ட விதிமுறை மீறல்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே கூடிய மக்கள் ஒரு கிராமத்தில் எடுத்துக்கொண்டாலே நூற்றுக்கணக்கான பேருக்கு கிட்னி பிரச்சனை நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனை ஏனென்றால் அதனுடைய நிலத்தடி நீரிலே ஹெவி மெட்டல்ஸ் என்று கூறப்படக்கூடிய ஒரு கடினமான லெட் போன்ற கடினமான விஷயங்கள் எல்லாம் படிந்திருக்கிறது ஆகவே நிலத்தடி நீர் காற்று அனைத்து விஷயங்களையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் முறையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் மக்களுடைய உடல்நிலை குறித்து இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி நடத்திய அந்த ஆய்வுக்கு பிறகு எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தமிழக அரசிற்கு பசுமை தீர்ப்பாயம் வழிகாட்டிய பிறகும் தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மிகவும் நச்சு தன்மை வாய்ந்த இந்த கழிவுகளை முறையாக கையாளாமல் ஐந்து ஆண்டுகள் அனுமதி இல்லாமல் இருந்திருக்கார்கள் இது குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் போன்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறோம் மக்களை பொறுத்தவரை அவர்கள் பிளவுபடுத்துவதற்கு உட்படுத்தப்படாமல் தொடர்ந்து ஏற்கனவே எதிர்ப்பதை போல தொடர்ந்து எதிர்க்கும் பொழுது அவர்கள் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்